உன்னதமான தேவனே, மகிமையின் ராஜாவே, மகத்துவம் உள்ளவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்களை வைக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும், தூய்மையாக்கும். உமக்குகந்த உமக்குரிய ஆராதனை, துதி சத்தங்கள் எங்களில் வெளிப்படுவதாக, நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. Yes, Father Jesus. Thank you, Lord. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா செய்யும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாத தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாத தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. கமான் என் கூட சேர்த்து சொல்லுங்க, இயேசுதேவா அர்ப்பணித்தே, என்னையேனா அர்ப்பணித்தே, இயேசுதேவா அர்ப்பணித்தே, என்னையேனா அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே, உம் கரத்தில் நான் களிமண் போலா, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும், என்னை என்னாலும் நடத்தில். Yes, Father. என் கர்த்தாவே, உம் கரத்தில் நான் களிமண் போலாரே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும், என்னை என்னாலும் நடத்தி. Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி, இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையேனா அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி
வாசம் செய்யோ இயேசு தேவார் பணித்தே என்னாயனார் உகந்த ஆராதனை எடுக்க உமக்கு பிரியமான ஆராதனை எடுக்க சித்தமதை அறிந்து செயல்பட இனி முழுமையாய் 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 ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்ய மகிழ்ந்து புகழ்ந்து தூயவருமை நான் பாடும் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து ஓராபாஷாந்தரா அமேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவருமை நான் பாடும் ஓ ஹல்லேலூயா பின்தோழர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மை தானே பின்தோழர்ந்தே உம் தோளில் தான் சேர்ந்து சொல்லுவீங்களா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து உயர்வை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் சேர்ந்து பாடுவோம் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவருமை தூதித்து தூதித்து இரவலறிய தரபேஷரே சேகரா அமே ஓ பிரைஸ் யூ ஃபாதர் இயேசுப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஆமே நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா தேங்க் யூ ஃபாதர் உமை துதிக்கும்படிக்கு உமை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒருமித்து உமை ஆராதிக்கும்படிக்கு நீ ஏற்படுத்தி தந்தது நல்ல தருணத்துக்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பாட துதிக்கு ஆராதிக்க கிருபை செய்யும் நாமத்தை மத்தியிலே மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயங்களை வாழ்த்துகிறேன் ஆமென் இது ஆன்லைன் மூலமாய் இப்படி தேவனை ஆராதிக்க ஆமென் இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்
நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், அவர் நம்முடைய சங்கீதமானவர். ஆமென், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நல்ல கைகளை தட்டி, அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர், இரண்டோ மூன்றோ பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் பாடுங்க. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் ஓ இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். பாடுங்க. வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அரணான கோட்டை, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். நம் இயேசு நல்லவர். ஆமென். என்றென்றும் நடத்தி செல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவர் என் தஞ்சம் என்று நினைக்கும் போதே என்ன பேரின்போ. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்வே. மோசே அதை தானே கேட்டான், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்திருந்தால்,
எங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதிரு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே, நான் நடத்துவேன், நான் நடத்துவேன். அனுதினம் எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த நாட்கள் எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை நடத்துகிறார், அவர் நல்லவர். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அவர் என் தஞ்சமே, சொல்லும் போதே சந்தோஷம். நீங்க தான் எங்க தஞ்சம் ஆண்டவர். அவர் என் தஞ்சமே, க்ளோரி அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. பாடுங்க. அண்டினோரை பாதுகாக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பத்யவருண்டு. யாருண்டு ஆண்டவரை போய் போல இவரை போல் அன்பத்யவருண்டு? ஆமே. மாறாதவர் இயேசு என்று பற்றிடுவே. மாறாதவர் இயேசு என்று பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்று நடத்துவார். இயேசு வல்லவர் என்று நடத்துவார். சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மையுள்ளவரா. பாடுங்க. சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மையுள்ளவர். எந்தனையே தாங்கிடும் வல்லவராளுமே, தாங்கிடும் வல்லவரா. கமான், கைகளை உயர்த்தி நம்பிடுவே என்றென்றுமால் சுவை. சொல்லுங்க. நம்பிடுவே எந்த சூழ்நிலையிலும் உங்களை தான் நம்புவேன். காரணம், எந்த நிலையிலும் என்னை தாங்க உம்மால் மாத்திரமே கூடுமே. எந்த
என்றும் நடத்துவார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை சுமப்பதை அவர் ஒரு நாளும் பாரமா எண்ண மாட்டார். ரொம்ப பாசம், அதனாலதான் இன்னும் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொள்வார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசார் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். என்ன நேசார் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். ஓ சார்ந்திடுவே இந்நீளத்தே எந்த தஞ்சமிவ சாதி. நம்பி சாய்ந்து கொள்ள அவர் போதுமானவர். நம்பி சாய்ந்து கொள்ள வேற யாரையும் நம்பிராத. அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். இயேசு வல்லவர் என்று நடத்துவார். இனியும் நடத்துவார். என் சூழ்நிலை என்ன வேணாலும் மாறட்டும், அவர் நடத்துவார். அவருக்கு மிச்சின வல்லமை இல்லை. எல்லா சூழ்நிலைகள் அவரை கண்ட்ரோல் பண்ணாது. அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். கர்த்தர் எந்த மெய்ப்பராவா சீரான பாதை நடத்திடுவார். பாடுங்க. கர்த்தர் எந்த மெய்ப்பராவா சீரான பாதை நடத்திடுவார். வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்த நேச காத்திடுவார் என்று பின்சல்லுவே. நேச காத்திடுவேசு வல்லவர் என்றும் நடத்துவேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கடைசி சொல்லுவோம். ஜெயம் கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவரா. பாடுங்க. ஜெயம் கொண்ட பாதாளத்தை வென்றவர். ஓ வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. அப்பா உமோடு செல்வது எவ்வளவு பாக்கியம். அவரின் தஞ்சமே அனுதி
இதுவரை நடத்தினார் இனியும் நடத்துவா, கடைசி வரை நடத்துவா, கைவிடாமல் நடத்துவா, அதிசயமாய் நடத்துவா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவர் நடத்துவார், நடத்துவார். நம்பிக்கை இருக்கா? அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர் நடத்துவார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து, உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை. தலைமுறை தலைமுறையாய் நடத்துவார். பிறந்த நாள் முதல் தோளில் சுமந்தவர், தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தவர். எந்த கொடுங்காற்று அடித்தாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும் கீழே விட மாட்டார், கீழே விட மாட்டார். நம்புறீங்களா? விசுவாசத்தோடு இந்த பாடலையும் கூட சேர்ந்து பாடுவீங்களா? பிறந்த நாள் முதல், எஸ், பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலால் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கூடாரமறைவிலே ஒழுத்து வைத்திரே உம் வேளைக்காகவே, தீங்கு நாளிலே கூ
கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம்பேளை தாகமே கண்மலை மேலென்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே கண்மலை மேலென்னை உயர்த்தி வைத்தீரே புது பாடல் என்னாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் முன்பமே என் பெயரை அறிந்தீரே அவைய மனித்துமே அழகாக வரைந்தீரே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவைய மனித்துமே அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே ஒரு விஷய கூட பிறக்கும் முன்னமே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவைய மனித்துமே அழகாக வரைந்தீரே பிறக்கும் முன்னமே அறிந்தீரே அவைய மனித்துமே அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வந்தவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வந்தவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் ஹல்லேலூயா உமை உயர்த்துகிறோம் எங்களை சுமக்கிறவரே உமை துதிக்கிறோம் உமை வாழ்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் போற்றுகிறோம் நீ நல்லவா Hallelujah ra kadadara
காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே நன்றி ராஜாத்தாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விடவில்லை நம்புவே சுவை சேர்ந்து பாடுறவங்க இரண்டு கைகளை உயர்த்தி தள்ளிடுமோ ஏழையனே தள்ளிடுமோ ஏழையனே தீருமோ தீருமோ மட்டும் குறையாதுப்பா எனக்கு அது போதுப்பா உங்க அன்பு குறையாது எனக்கு அது போதுப்பா Hallelujah.
உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. யேசுவே நல் ஸ்நேகிதனே, யேசுவே நல் ஸ்நேகிதனே. இந்த வார்த்தை எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. இருளில்
பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுவார், பதினைந்தாவது வசனம், யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சிநேகிதர், ஒரு நல்ல சிநேகிதராய் அவர் நமக்கு இருக்கிறார், நாமும் அவருடைய ஒரு நல்ல சிநேகிதனாய் காணப்பட வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், என் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட ஓபன் பண்ணிட்டேன். எவ்வளவு க்ளோஸா பழகுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை அவங்கள்ட்ட திறப்போம். சும்மா பார்த்து ஹாய் பாய் சொல்றவங்கள்ட்ட எல்லாம் நம்ம சீக்கிரட்டை நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவங்க எல்லாம் ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சோட நிறுத்தி கொள்வோம். ஆனா யாருக்கிட்ட ரொம்ப நெருங்குகிறோமோ, ரொம்ப பழகுகிறோமோ, அவங்க கிட்ட நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவோம். இயேசு தம்மால் கழுவப்பட்ட தம்முடைய சீஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதான், நீ என்னுடைய சிநேகிதனா இருக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் நம்மோடு பழக விரும்புகிறார், நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், தம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொள்ள நாம் அவரிடத்தில் பழக வேண்டும் என அவர் விரும்புகிறார். பழகுகிறவர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொடுப்போம், பகிர்ந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். இந்த ராத்திரி வேளையில் உங்களை நோக்கி வருகிற சத்தம் இதுதான், அவர் தன் இருதயத்தில் உள்ளதை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என அதை உனக்கு பகிர்ந்து கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ அவரோடு பழக ஆயத்தமா இருக்கிறாயா? நீதிமொழிகள் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிலர் இப்படி சொல்றாங்க, சர்ச் இல்லாததுனால என்னால் ஆராதிக்க முடியல, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், வேலை இருந்தாலும் சிநேகிப்பான், வேலை இல்லைனாலும் சிநேகிப்பான், சம்பளம் கிடைச்சாலும் சிநேகிப்பான், கிடைக்காம போனாலும் சிநேகிப்பான், 144 தடை உத்தரவு போட்டாலும் சிநேகிப்பான், போடாம போனாலும் சிநேகிப்பான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கூட்டத்தின் நடுவில் அப்பா ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். யோபு சொன்னான், உம்முடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது என்று. ரகசிய செயல் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளோ அந்த எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரட்டெல்லாம் அவங்ககிட்ட ஓப்பன் பண்ணுவோம். யோபு சொல்ற, உம்முடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்துச்சு. அந்த நாள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, எவ்வளோ இன்பமாக இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பினாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காமல் போனாலும் ஒன்று சொல்கிறேன், இயேசுவோடு பழகும் போது இருக்கிற சமாதானம் வேற என்ன கிடைச்சாலும் வேற என்ன சம்பாதித்தாலும் கிடைக்காது. எனவேதான் யோபுவின் நண்பர்களில் ஒருவன் யோபுவை பார்த்து சொன்னான், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரு. இயேசுவோடு பழகுகிறவன் சமாதானமாயிரு, அவனுக்கு அவ்வளவு சமாதானம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? உண்மையான அன்பு, தூய்மையான அன்பு, பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், பகை, மாயை என எதுவுமே இல்லாத தெளிவான அன்பு, சுத்த அன்பு. நல்ல சிநேகிதன், ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பான், அவரோடு பழகுவதற்கு தடையா இருக்கிறத தூக்கி போட முடியுமா? இந்த நாட்களில் எதில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் என்பதை பாருங்க. அதை அவாய்ட் பண்ண முடியுமா? ஃபேஸ்புக்கில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அவரோடு பழகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அதை லாக் அவுட், ஒரு ஒன் வீக்குக்கு லாக் அவுட் பண்ண முடியுமா? ஒன் வீக் வேண்டாண்டவர், அதை மாத்தி வச்சுக்கிறாண்டவர், முடியுமா? அவர் ஆயத்தமா இருக்கிறார் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள. நீ பழக ஆயத்தமா? ஒவ்வொருவர் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீ பழக ஆயத்தமா? அவர் பகிர்ந்து கொள்ள ஆயத்தம். எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லுவார், உன்னை உன் பக்கத்துல வந்து சொல்லுவார், உன் பக்கத்துல வந்து பேசுவார். இதெல்லாம் நீ அறியக்கூடாது சின்ன பையன் சொல்லி உன்னை மட்டம் தட்ட மாட்டார், தள்ளி விட மாட்டார். அவ்வளோ பெரிய தேவன் சிறுவன் சாமுவேலுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினாராம், வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். பேசின வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக அவர் விடவில்லை. இந்த நாட்களிலே மோசே மாதிரி ஒரு நல்ல ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று யாத்திராக 33 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆமென் அந்த ஸ்தானத்தில் நின்று அவரோடு பழகுகிற சிநேகிதர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா, உங்க கூட பழகிறேன். ஆண்டவரே, பழகணும். ஜபத்தையும் தாண்டினது தான் இந்த பழக்கம். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப லவ்வர்ஸ் பேசுகிற பார்த்துருக்கீங்களா, பேசுவாங்க, என்ன பேசுனாங்க பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஃபோனை காதலியே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வைக்கிறதுக்கு மனசு இருக்காது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது பார்த்துருக்கீங்களா, மணிக்கூர் கணக்காக பேசுவாங்க, என்ன விஷயம் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஏன்னா வைக்கிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு எப்படா ஜெபம் முடியும்? ஏன்னா நம்மளை பெற்றுக்கொள்ள தான் அமருகிறோமே தவிர அவரை பற்றிக்கொள்ள அமருகிறது இல்லை. ஜெபம் என்பது பெற்றுக்கொள்வதற்காக, பழகிறது பற்றி கொள்வதற்காக. விடமாட்டேன் ஆண்டவரே. ரூத் நகோமியை பற்றி கொண்டாலே நீ போகிற, வாழ்ந்தாலும் அவங்க கூட செத்தாலும் அவங்க கூட. என் நாதனே இயேசுவே நல் சிநேகிதனே, இருளில் அலையாளில் தோழனாய் என் காரம் பிடிச்சீடும் இயேசுவே நல் சிநேகிதனே. அழகான பாட்டு. இருளிலே ஆழத்திலும் நீங்க என் கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே.
ஒரு நல்ல சிநேகிதனா என்னை காப்பாத்தினீங்க. நல்ல சிநேகிதனா, நல்ல நண்பர், உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்று சொல்லுவார்கள். உங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நல்ல நண்பராய் ஒரே ஒருவர் தான் என்றார். இயேசு மட்டும்தான் சொல்றவங்க உண்மையான சிநேகிதர், நல்ல சிநேகிதர். அவர் உன்னோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை பிதாவினிடத்தில் தாம் கேட்ட யாவற்றையும் உனக்கு தெரியப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். நீ பழக ரெடி, நான் அவர் பகிர ரெடி. என் நாதனே, இயேசுவே, என் சிநேகிதரே. எல்லார் கண்களை மூடி இந்த ஒரு கோரஸை பாடி நம்ம செவிக்க போகிறோம். ஆமே. என் நாதனே, இயேசுவே, நல் சிநேகிதரே. பாடுவீங்களா? எஸ். என் நாதனே, இயேசுவே, நல் சிநேகிதரே. ரிப்பீட் பண்ணுங்க. என் நாதனே, என் நாதனே, இயேசுவே, நல் சிநேகிதரே. என் நாதனே, இயேசுவே, நல் சிநேகிதரே. இருளில் அலையாளில் தோழனாயன் காரம் பிடிச்சிடுங்க. இயேசுவே, நல் சிநேகிதரே. இயேசுவே, நல் சிநேகிதரே. இருளில் இருளில் Glory Father, Yeshua, Amen. En Yeshua, nanum mudayava, neeran sontham, endrenduma, avi atma sarira baliya, padaikkindre. பிராணநாதனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் சொரூபனாயாரு நேசனா, நீ சத்ரோகி என்னை நேசிக்கலா நீரோ. சொரூபனாரு நாதனா, ஒரே அந்தரே மாசேகரோ. கமான், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, என் இயேசுவே, நான் உம்முடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா, ஆவி ஆத்மா உம்முடையவனாய் உமக்குரியவனாய் என்னை வணைந்து உமோடு பழக எப்போதுமே உங்ககிட்ட பழகிட்டே இருக்கணும். உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது நிலை, உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியாதுங்கிற நிலையில நான் இருக்கணும்ப்பா. உங்க கூட பழகாம நான் தூங்க கூடாது. உங்க கூட பேசாம பழகாம நான் சாப்பிட கூடாது. உங்க கூட பழகாம நான் வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, அப்பா நான் உம்முடையவன், அப்பா நான் உம்முடையவன், அப்பா நான் உம்முடையவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் உம்முடையவன்? ஆமே. என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும், என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும், நேசர் கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே
என்னையும் எந்தனோ குள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதுவோ சம்பூரணமாகட்டும். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமாயாவி ஆத்மா சரீரமலியாய் பாடைக்கின்றேன் ஏற்றுக்கொள்வேன். ஆவி ஆத்மா ஆவி ஆத்மாவி ஆத்மா ஹாலேலூயா ஆவி ஆத்மா ஜீசஸ் நல்ல சிநேகிதனாய் நல்ல சிநேகிதியா உமோடு பழக உமோடு பழக எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீரா. இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளோடு இன்னும் பேசிக் கொண்டிருக்கட்டும். எக்காலத்திலும் உமை சிநேகிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கத்த கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இவ்வளவு நேரம் பாட துதிக்க கிருபை செய்தீரே, உமக்கு மகிமை உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.